Hi students, this is Alex here. In this video, we will learn about gases. The gases are classified in two types. One is real gases, and one is ideal gases. First, we will learn about real gases. Gas molecules or atoms interact with each other with definite amount of intermolecular or interatomic force of attraction அப்படி இருக்கும்போது அந்த gases நம்ம real gases அப்படினு சொல்லுவோம் சோ இத மாதிரி ஒரு gasல இந்த molecules ஒன்னோட ஒன்னு interact பண்ணும் சோ இந்த மாதிரி interact பண்ணும்போது அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவுல ஒரு attraction ஏற்படும் சோ ஒரு attractive force இருக்கும் சோ இந்த மாதிரி gas தான் நம்ம real gases அப்படினு சொல்றோம் இதுவே ஒரு high temperature or low pressure இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த interatomic or intermolecular attraction force இருக்காது அதனால இது real gas ஆ இல்லாம இது ஒரு ideal gas ஆ behave பண்ணும் next நம்ம ideal gas பத்தி படிக்கலாம் ideal gas அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த atom or molecule of the gas இருக்கு இல்லையா அது do not interact with each other அத நம்ம ideal gas அப்படினு சொல்லுவோம் or perfect gas அப்படினு சொல்லுவோம் பட் நம்ம பிராக்டிகலா பாக்கும்போது எந்த gasமே ideal gas கிடையாது இந்த gases க்கு இருக்கிற atoms and molecules நடுவுல ஒரு certain amount of interaction எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும் பட் ஒரு pressure கம்மியா இருக்கும்போது otherwise temperature ஹையா இருக்கும்போது இந்த amount of interaction என்ன ஆகும் பாத்தீங்கன்னா weak ஆயிடும் சோ இந்த மாதிரி இந்த amount of interaction கம்மி ஆகும்போது நமக்கு இந்த ideal gas கிடைக்குது சோ நமக்கு ஒரு real gas இருக்குனா இதுல இருக்கிற atoms and molecules நடுவுல ஒரு interaction நடக்கும் சோ இது எப்பவுமே நடக்கிறது பட் இதுவே சப்போஸ் ஒரு டெம்பரேச்சர் ஹையாவும் அண்ட் பிரஷர் லோவாவும் இருந்தா அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணாம இருக்கும் அப்போ இந்த ரியல் பர்ஃபெக்ட் கேஸ் ஆர் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த ரியல் கேஸை நம்ம பர்ஃபெக்ட் கேஸ் ஆர் ஐடியல் கேஸ்னு சொல்லுவோம் இந்த ஐடியல் கேஸ் பார்த்தீங்கன்னா It obeys Boyle's law, Charles' law, and Avogadro's law. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் சோ இந்த லாஸ் எல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் அதுக்கப்புறம் வால்யூம் அப்புறம் டெம்பரேச்சர் அப்புறம் என் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் சோ இந்த குவான்டிட்டிஸ்க்குலாம் இருக்கிற ரிலேஷனை கொடுக்குது இப்ப ஏதாவது ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன்ல இருக்க அதர் வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பத்தி படிக்கலாம் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண மூணு லாஸையும் பேஸ் பண்ணது நமக்கு பாயில்ஸ் லா தெரியும் இந்த பாயில்ஸ் லா படி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் அதே மாதிரி சார்லஸ் லா படி V by T அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் நெக்ஸ்ட் அவகட்ரா லா படி V by N அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 1, 2, 3 அப்படின்னு எடுத்துருக்கோம் இந்த மூணு ஈக்குவேஷனை நம்ம கம்பைன் பண்ணும்போது எல்லாமே இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் இல்லையா அதாவது PV கான்ஸ்டன்ட் V by T கான்ஸ்டன்ட் அப்புறம் V by N கான்ஸ்டன்ட் ஸோ நம்ம PV அப்படின்னு எடுத்துக்கலாம் அது V by T அதனால டினாமினேட்டர் ஒரு T போட்டிருக்கேன் அது மாதிரி V by N அப்ப டினாமினேட்டர் ஒரு N போட்டோம்னா எனக்கு V by N அப்படின்னு வரும் ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும் இந்த ஈக்குவேஷனை நம்ம கம்பைன்ட் லா ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது PV by NT equal to constant அப்படின்றத சப்போஸ் நமக்கு ஒரு கேஸ்ல மியூ மோல்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் கேபிட்டல் என்ஏ அப்படின்றது அவகட்ரோ நம்பர் அப்போ நமக்கு
n அப்படின்றது பாத்தீங்கன்னா mu into ma அப்படினு வரும் சோ இந்த 4th ஈக்குவேஷன்ல இந்த n க்கு பதில நம்ம mu into na அப்படினு சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்ப டோட்டலா pv by mu into na into t அப்படினு வரும் சோ இது வந்து ஈக்குவல் டு ஒரு constant value in the constant நம்ம kb அப்படினு எடுத்துக்கறோம் and the kb அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா boltzmann constant and அதோட வேல்யூ வந்து 1.38 × 10⁻²³ அப்ப டோட்டலா நமக்கு கிடைச்சிருக்க இந்த எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா pv by mu n a t equal to kb இத நம்ம cross multiply பண்ணா pv equal to mu n a அதுக்கு அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் kb ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் அது போக ஒரு t இருக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற இந்த வேல்யூ mu n a kb அப்படிங்கறத நம்ம r அப்படினு நம்ம நேம் பண்ண போறோம் இந்த r அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இந்த r ஓட வேல்யூ 8.31 ஜூல் மோல் பவர் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் 1 சோ இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம r ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது pv equal to rt இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படினு சொல்றோம் பட் அது வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படினு சொல்லுவோம் ஏன் அப்படினா இது வந்து gives a relation between the state variables and it is used to describe the state of any gas அதனால இது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படினு சொல்லுவோம்